அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பிரதர் சேனல்லேருந்து ஈஸ்வரி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை 14th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா பான் பிபி என்பது மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன காடுகளோட ஒரு தெய்வம். எங்கன்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன காடுகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி இந்தியா வந்து மணிப்பூரை சேர்ந்த ஞானேந்திரா நிங்கோம்பம் என்பவரை வந்து தனது புதிய தலைவராக வந்து நியமிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி அந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா முகத் முஸ்தாக் அகமது அப்படின்றவர் இருந்தார். அடுத்த கரண்ட் அஃபேர், மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சரான கிரிராஜ் சிங் வந்து உலகின் முதலாவது மீன் திசு வங்கி இந்தியாவில் அமைக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய செய்திகள். இ லோக் அதாலத், இந்தியாவோட முதலாவது மாநில அளவிலான இ லோக் அதாலத் ஆனது சமீபத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இது சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதும் உள்ள 195 அமர்வுகளின் மூலம் நடத்தப்பட்டிருக்கு. லோக் அதாலத்ன்றது பிரச்சனைகளுக்கு வந்து மாற்று நடைமுறைகளில் தீர்வு காணும் ஒரு அமைப்பு அல்லது ஒரு மன்றம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் வந்து சமரசத்தின் மூலம் வந்து தீர்த்து வைக்கப்படுகிறது. எந்த மாநிலம்னு பார்த்துக்கோங்க, சத்தீஸ்கர் மாநிலத்தில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 195 அமர்வுகளின் மூலம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்திங்கன்னா மாற்றத்திற்காக வேண்டி மிதிவண்டி சவா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொலிவுறு நகரங்கள் திட்டம் வந்து இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு புதிய பதிவினை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி ஓட்டுதலை வந்து ஊக்குவிப்பதற்கு வேண்டி ஒருங்கிணைந்த தொலைநோக்கு பார்வையை மேம்படுத்துவதற்காக நகரங்களை அதன் குடிமக்கள் மற்றும் வல்லுநர்களுடன் இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து இந்திய உலக வாரம் 2020, இது லண்டனில் இருக்க ஒரு ஊடக அமைப்பான இந்தியா இங்க் அப்படின்ற ஒரு அமைப்பால் நடத்தப்பட்ட ஒரு வருடாந்திர முதன்மை நிகழ்வு. எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இந்தியா இங்க் வந்து லண்டனில். அடுத்து இந்திய உலக வணிகம், இதோட முதன்மை வெளியீடு வந்து இந்திய உலக வணிகம் என்று அறியப்படுகிறது. இந்த ஆண்டோட கருப்பொருள் பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சி கொண்டதாக இரு, இந்தியா மற்றும் ஒரு சிறந்த புதிய உலகம் என்பதாகும். அடுத்து ஏடிஎல் செயலி வளர்ச்சி தொகுப்புகள், இது நிதி ஆயோக்கோட அடல் புத்தாக்க திட்டத்தின் கீழ் உள்ள அதன் அடல் மேம்படுத்த ஆய்வகங்களால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது நாடு முழுவதும் உள்ள பள்ளி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற முன்னெடுப்பு வரிசையில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது பள்ளி குழந்தைகளை வந்து திறன்பேசியை அடிப்படையாக கொண்ட செயலிகளின் மீதான பயனாளர்கள் அப்படின்ற நிலையில் இருந்து அவர்களை வந்து திறன்பேசியை அடிப்படையாக கொண்ட செயலிகளை புத்தாக்க முறையில் உருவாக்குபவர்கள் அப்படின்ற நிலைக்கு மாற்றுவதற்காக தான் இந்த செயலி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறப்பு சரக்கு ரயில், இந்திய ரயில்வே வந்து தனது முதலாவது சிறப்பு சரக்கு ரயிலை வந்து வங்கதேச நாட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய்களை ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் மாவட்டத்தில் இருந்து வங்கதேசத்திற்கு வந்து எடுத்து சென்றது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குண்டூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து மிளகாய்களோட சாகுபடிக்கு வேண்டி மிகவும் சிறப்பாக அறியப்படுகின்றன. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிளகாய் உற்பத்தியில் முதன்மையான மாநிலமாக வந்து ஆந்திர பிரதேசம் வந்து இருக்குது. மொத்த மிளகாய் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 26% மேலான பங்கு வகிக்குது. குண்டூர் சன்னம் மிளகாய் என்பது புவிசார் குறியீடு பெற்றுள்ள மிளகாயின் ஒரு வகை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச செய்திகள். சிங்கப்பூர் தேர்தல், COVID-19 உலக நோய் தொற்று இந்த சமயத்திலையும் வந்து சிங்கப்பூர் வந்து அவங்களோட எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க. ஆசியாவில் உள்ள 2வது நாடு, அதாவது ஆசியாவில் வந்து தேர்தலை நடத்தின 2வது நாடு வந்து சிங்கப்பூர் தான். தற்போது பிரதமராக இருக்க லீ ஹசைன் லூங் என்பவரது தலைமையிலான மக்கள் நடவடிக்கை கட்சி தான் இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. மக்கள் நடவடிக்கை கட்சி வந்து 1965 அந்நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து அனைத்து தேர்தல்களுமே வெற்றி பெற்று அதிகாரத்தை வந்து தக்க வைத்து கொண்டுள்ளது. என்றைக்கு விடுதலை பெற்றோம் சார், எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1965 தான். இதுக்கு முன்னாடி வந்து கோவிட் நோய் தொற்றின் போது தேர்தலை நடத்திய முதலாவது ஆசிய நாடு தென்கொரியா, 2வது வந்து இப்போ வந்து சிங்கப்பூர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது செல்வமிக்க பணக்கார நபர், ரிலையன்ஸ் தொழில்துறையோட தலைவராக இருக்க முகேஷ் அம்பானி உலகத்தில் 7வது செல்வமிக்க நபராக வந்து உருவெடுத்திருக்காரு.
இவர் வந்து முதலீட்டு நிபுணரான வாரன் பப்பட் என்பவர் வந்து முந்தியிருக்கார். வாரன் எட்வர்ட் பப்பட் வந்து அமெரிக்க முதலீட்டாளர் மற்றும் தொழிலதிபர் ஆவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெர்க்ஷயர் ஹத்வேயின் என்ற நிறுவனத்தோட தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி. உலகத்தில் செல்வமிக்க தனிநபர்கள் பட்டியலில் வந்து அமேசான் நிறுவனம் வந்து ஜெப் பெசோஸ் முதலிடத்தை உள்ளார். அதாவது உலகத்தில் வந்து தனிநபர் பட்டியலில் வந்து அமேசானோட நிறுவனரான ஜெப் பெசோஸ் தான் முதலிடத்தில் வந்து இருக்கார். அடுத்து சுற்றுச்சூழல் செய்திகள். யப்திமா வாட்சோனி சமீபத்தில் வந்து வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்து திரிபுராவில் உள்ள ஜம்பியூ மலையில் வந்து யப்திமா வாட்சோனி அப்படின்ற ஒரு வகை பட்டாம்பூச்சியை வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் 1958 கடைசியாக காணப்பட்டது. ஏற்கனவே நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் பார்த்துருக்கோம், முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்ரா ஸ்டெம்மா ப்ரியே. சமீபத்தில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தமிழக கடலோர பகுதிகளில் டெட்ரா ஸ்டெம்மா ப்ரியே அப்படின்ற ஒரு புதிய முதுகெலும்பெற்ற கடல்வாழ் உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இறந்த மற்றும் மக்கும் பொருட்களை வந்து உணவாக வந்து உட்கொள்ளுது. இது கடலோர மற்றும் ஆழ்கடல் படிவுகளில் உள்ள உயிர் சத்துக்களை வந்து மறுசுழற்சி செய்வதற்கு வந்து உதவியாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரிம்புலா வனவிலங்கு சரணாலயம். இது வந்து கேரள மாநிலத்தில் உள்ள 18th வனவிலங்கு சரணாலயம், மலப்புரம் மாவட்டத்தில் வந்து அமைந்திருக்கு. தெற்கில் பாலக்காட்டு மாவட்டத்தில் உள்ள அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா வரையிலும், வடக்கில் வந்து தமிழ்நாட்டோட நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நடுகாணி என்ற பகுதியில் வரையிலையும் இது இருக்கு. அடுத்து மாநில செய்திகள். குருப்ரியா பாலம், அதாவது சுவாபி மண் ஆஞ்சல் பகுதி மக்களுக்காக வேண்டி வரலாற்றில் முதல் முறையாக வந்து பேருந்து சேவை வந்து தொடங்கியிருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் மால்கங்கிரி மாவட்டத்தில் வந்து இருக்குது. குருப்ரியா பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த பேருந்து சேவை வந்து தொடங்கப்பட்டுள்ளது. மூன்று பக்கம் வந்து நீரினால் சொல்லப்பட்ட இந்த சுவாபி மண் ஆஞ்சல் பகுதி வந்து பொதுவாக கடந்த 10 மாவேஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியாக வந்து இருந்துருச்சு. அதனால தான் வந்து போக்குவரத்துலாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இப்போ மறுபடியும் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த பாலத்தோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பிரபலமானவர்கள் விருதுகள் மற்றும் நிகழ்வுகள். 2020 தாதா சாஹிப் பால்கே விருது. அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு தனி சுதந்திர திரைப்பட தயாரிப்பாளரான கொசாங் டி தோங்டோக் என்பவர் வந்து 2020 தாதா சாஹிப் பால்கே விருதை வந்து வின் பண்ணியிருக்காரு. இது வந்து பாறை மலைப்பகுதியிலிருந்து தேன் எடுக்கும் நடைமுறையை எடுத்துக்காட்டும் அவருடைய சி லூபோ என்ற ஆவணப்படத்துக்காக வேண்டி அவருக்கு வந்து வழங்கப்படுது. எந்த படத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா சி லூபோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள். தீவிரவாத எதிர்ப்பு வாரம். ஐக்கிய நாடுகள் வந்து தீவிரவாத எதிர்ப்பு அலுவலகம் 2020 July 6 July 10 வரைக்கும் 2nd தீவிரவாத எதிர்ப்பு வாரத்தை வந்து அனுசரிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பார்த்திங்கன்னா உலக தொற்றுநோய் சூழலில் தீவிரவாத எதிர்ப்போட உத்திசார் மற்றும் நடைமுறை சவால்கள் என்பதாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலாலா தினம் July 12. உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளோட உரிமைகளை கௌரவிப்பதற்காக மலாலா யூசப் சாயோட பிறந்த தினத்தன்று அனுசரிக்கப்படுகிறது. இவர் வந்து 1997 பாகிஸ்தானில் வந்து பிறந்திருக்காங்க. 2012 அக்டோபர் மாதத்தில் மலாலா வந்து தலிபான் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு கடினமான சூழலில் வந்து இருந்திருக்காங்க. 2012 இவருக்கு முதன் முறையாக வந்து பாகிஸ்தான் அரசினால் தேசிய இளைஞர் அனுமதி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா July 12 மலாலா தினம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவரை தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.